ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்குவதில் அநீதி இழைக்கப்பட்டு வருவதாக கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களின் தலைவர்கள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவர்தான் முன்னாள் நிதியமைச்சர், தற்போதைய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். மற்ற மாநிலங்களின் முதல்வர்கள் பங்கேற்ற போராட்டத்தில் இன்னொரு மாநிலத்தின் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கலந்து கொள்வது சிலருக்கு வியப்பை தரலாம். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த போராட்டத்தின் துவக்க புள்ளியே இவர்தான். நிதியமைச்சராக இருந்தபோதும், மதுரையின் MLAவாக இருந்தபோதும், ஒன்றிய நிதி அமைச்சகம் மாநிலங்களை எப்படி நடத்துகிறது என்பதை தெளிவாக புட்டு புட்டு வைத்தவர்தான் இந்த பழனிவேல் தியாகராஜன். இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே பற்ற வைத்த நெருப்பு சற்று மெதுவாக புகையத் தொடங்கியிருக்கிறது. இவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற போது அதிகார பகிர்வு என்று எல்லா மாநிலங்களும் பேச துவங்கியிருந்தன. இந்த வாதத்தை துவக்கியதும் இவர்தான். 1966 March 7 PTR பழனிவேல் ராஜன் ருக்மணி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் பழனிவேல் தியாகராஜன். பள்ளிப்படிப்புக்கு பிறகு திருச்சி NIT-யில் பொறியியல் பட்டம் பெற்ற இவர் அதன் பிறகு முதுநிலை படிப்புக்காக நியூயார்க் சென்று முனைவர் பட்டமும் பெற்றார். அதன் பிறகு நிதி ஆலோசகராக பணியை தொடங்கி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி உள்ளிட்ட பல உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஆலோசகராகவும் மேலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். 2015 வரை உலக நாடுகளை சுற்றி வந்த நிதித்துறையின் சாணக்கியனாக இருந்த பழனிவேல் தியாகராஜனை அரசியலுக்கு அழைத்து வந்தது கருணாநிதிதான். அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பமாக இருந்துவிட்டு அரசியலை விட்டு விலகி இருப்பது சரியல்ல, கற்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என அரசியலிலும் ஈடுபட வைத்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். சட்டமன்றத்திற்கும் PTR குடும்பத்திற்குமான தொடர்பு மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. 1921 சமூக நீதியை முன்னிறுத்தி துவங்கப்பட்ட நீதி கட்சி சென்னை மாகாண தேர்தலில் போட்டியிட்டு வென்றபோது வெற்றி பெற்றவர்களுள் ஒருவர் PT ராஜன். கொறடாவாக அமைச்சராக செயல்பட்டு அறநிலையத்துறை சட்டம் போன்ற பல முக்கிய சட்டங்கள் கொண்டு வரவும் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தவும் முக்கிய பங்காற்றியவர்தான் PT ராஜன். அப்போது சில மாதங்கள் முதல்வராகவும் இருந்திருக்கிறார். இவரது மகன் பழனிவேல் ராஜன் அப்போதைய திமுக ஆட்சியின் போது சபாநாயகராகவும் பதவி வகித்தவர். இவரது மகன்தான் இன்று இந்தியாவையே கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன். பழனிவேல் தியாகராஜன் வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் வேலை செய்தாலும் மாதம் தவறாமல் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பவர். அதன் காரணமாகவே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் தொகுதிதான் தனக்கு வேண்டுமென கேட்டு வாங்கி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதுவரை சினிமா படங்களில் மட்டும் பார்த்திருந்ததைப் போல தன்னுடைய தொகுதியில் புகார் பெட்டியை வைத்து அதில் பெறப்படும் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க துவங்கினார். இதனால் பழனிவேல் தியாகராஜன் என்ற பெயரை கேட்டாலே ஓட்டு போட்டு விடலாம் என்ற எண்ணத்துக்கு மக்கள் வர துவங்கினார்கள். குடிநீர் பற்றாக்குறையை போக்க செயற்கைக்கோள் உதவியோடு நிலத்தடி நீர் இருப்பை கண்டறிந்து அந்த இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்தது, தொகுதிக்கு தேவையான இடங்களில் நீர்தேக்க தொட்டிகளை அமைத்தது, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூட அதிநவீன ஸ்கேன் கருவிகளை அமைத்தது என தன் தொகுதியை மேம்படுத்தும் பணிகளில் தீவிரமாக இயங்கினார் பழனிவேல் தியாகராஜன். இவரது தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் மாணவர்கள் பயன்பெற தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள், பொது அறிவு புத்தகங்கள் ஆகியவையையும் பள்ளி நூலகத்தில் கிடைக்க செய்திருக்கிறார். திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த போது சட்டமன்ற கூட்டத்தில் இவர் எழுப்பிய கோரிக்கைகளும் கேள்விகளும் தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றன. தனி நபர் ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டது நிறுத்தப்பட்ட போது இவர் எழுப்பிய கேள்வியின் விளைவாகத்தான் உடனடியாக பொருட்கள் வழங்கப்பட துவங்கின. இது தவிர இட நெருக்கடி, கட்டமைப்பு மேம்பாடு, மக்கள் தொகை பெருக்கம் என மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டது இவரது கோரிக்கையின் காரணமாகத்தான். கடந்த 5 அதிமுக ஆட்சியில் பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடங்கி பேசியது பழனிவேல் தியாகராஜன் தான். இவரது வலியுறுத்தல் காரணமாகத்தான் கடந்த ஆண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த
வல்லுநர் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர் பணிக்கு முனைவர் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்தது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று போலி இருப்பிட சான்றிதழ் மூலம் வெளி மாநிலத்தவர் முறைகேடாக தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் பிடித்தது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி வெளிக்கொண்டு வந்தது பழனிவேல் தியாகராஜன்தான். மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை நிரந்தரமாக தீர்க்க மெட்ரோ சிஸ்டம் மற்றும் அர்பன் மாஸ்டர் பிளான் உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துபவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மதுரை மத்திய தொகுதியிலேயே போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்றால் மதுரையின் 3 முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதாக உறுதியளித்திருந்தார். குடிநீர், கழிவுநீர், வடிகால் பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதோடு தன் மனதுக்கு பிடித்த மீனாட்சியம்மன் கோயிலை புதுப்பித்து குடமுழுக்கு நடத்துவேன் என்பதை பலமுறை கூறியிருக்கிறார். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இவர்தான் நிதியமைச்சர் என்று கணிக்கப்பட்டதைப் போலவே நிதியமைச்சரானார் பழனிவேல் தியாகராஜன். முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் 5 திட்டங்களில் கையெழுத்திட்டார். அதில் 4 கையெழுத்து ஸ்டாலினுடையது, 1 கையெழுத்து பழனிவேல் தியாகராஜனுடையது. கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக சிகிச்சை பெறலாம் என்பதற்கான கையெழுத்துதான் அந்த கையெழுத்து. நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பழனிவேல் தியாகராஜன் முன்பு பல்வேறு சவால்கள் குவிந்திருந்தன. அதுவரை முந்தைய அதிமுக அரசு சேர்த்து வைத்திருந்த கடனும் மக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த சில திட்டங்களும் அதிகப்படியான நிதி சுமையை ஏற்படுத்தியிருந்தன. அதனால் நிதி அமைச்சராக தன் கடமையை செய்ய கொஞ்சம் கரார் காட்ட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார் பிடிஆர். ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரி வருவாய் பற்றாக்குறை, ஒன்றிய அரசின் நிதியும் உரிய நேரத்தில் வந்து சேர்வதில்லை என்ற தலைவலி. இன்னொரு பக்கம் 10 பிறகு ஆட்சிக்கு வந்த திமுகவின் அமைச்சர்களை கையாள்வதில் சிக்கல். டெல்லியிலிருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் குடைச்சல் என கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில்தான் பொறுப்பில் தொடர்ந்தார் பிடிஆர். திமுக அரசுக்கும் ஆடியோ டேப்புகளுக்கும் என்ன ஒரு நெருங்கிய தொடர்பு என்று தெரியவில்லை. அப்படி இவர் பேசியதாக வெளியான ஆடியோ டேப் தமிழ்நாட்டில் சர்ச்சையை உருவாக்கியது. திமுக கழகத்தில் இதற்கு முன்பு அமைச்சர் டேப் முதல் 2G டேப் வரை என பலரும் ஆடியோ விவகாரங்களில் சிக்கியிருக்கிறார்கள் என்றாலும் இவருடைய விவகாரம் கொஞ்சம் வித்தியாசமானது. உதயநிதியும் சபரீசனும் கடந்த 60 அவர்களின் தாத்தாக்கள் சம்பாதித்ததை விட இந்த ஓராண்டில் அதிகமாக சம்பாதித்து விட்டார்கள். ஏறத்தாழ 30,000 வரை சம்பாதித்திருக்கிறார்கள். இப்போது அதனை மறைக்க முடியாமல் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள் என்று பிடிஆர் பேசியதாக வெளியானது ஒரு ஆடியோ. இதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் இதனால் எழுந்த சர்ச்சைக்கு பிறகு அவருடைய துறையை மாற்ற வேண்டியிருந்தது. ஆனால் பிடிஆர் பிற மூத்த அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக செய்யாமல் தாமதப்படுத்துகிறார் என்ற விமர்சனங்களும், சபரிசனையும் உதயநிதியையும் ஆதரித்து அவர் வெளியிட்ட ஒரு வீடியோவும் அவர் ஒரு நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் என்பதனை உணர்த்தும் விதமாக அமைந்திருந்தன. இதன் விளைவாக இவரிடம் இருந்த நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு துறைகள் பறிக்கப்பட்டு தங்கம் தென்னரசுவிடம் கொடுக்கப்பட்டது. மனோ தங்கராஜனிடம் இருந்த ஐடி துறை இவரிடம் வரவே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசரிடம் இருந்த பால்வளத்துறை மனோ தங்கராஜனிடம் கொடுக்கப்பட்டது. ஒரு முதல்வர் நினைத்தால் எந்த அமைச்சரையும் நீக்க முடியும், எவரையும் சேர்க்க முடியும். ஆனால் ஒரு சர்ச்சைக்கு பிறகு அமைச்சரவையில் ஏற்பட்ட மாற்றம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து போக முடியாது. அப்படியாக மாற்றத்தை சந்தித்திருந்தார் பிடிஆர். ஆனால் அவர் முகம் சுளிக்கவில்லை. புதிய துறையில் புதிய பொறுப்பில் புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். நிதித்துறையில் தற்போது இல்லை என்றாலும் நிதி விவகாரங்களை அணுக இவர்தான் தேவைப்படுகிறார் திமுக அரசுக்கு.